மன்னிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. மன்னிக்கப்படுவது எவ்வளவு இதமானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்வில் மணி மகுடமாக இருக்கும் மன்னிப்பை குறித்து சிந்திக்க இன்றைய நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கின்றது. இறைவன் எவ்வளவு தாராளமாகவும் முழுமையாகவும் நம் பாவங்களை மன்னிக்கிறார் என்றும், அதே மன்னிப்பை அனுபவிக்க ஒவ்வொருவரும் தங்கள் அயலானை மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் பெட்டர் வெளிச்சமாக கோடிட்டு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கு பிரியமானவர்களே, கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெத்செமனி உரலொளி செவிக்கு வேத விருந்து, ஆன்மாவிற்கு அருள் மருந்தே, வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வாழ்வுக்கு வேண்டிய அறிவுரைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. வாழ்வின் இறுதி இலக்கை நினைவு கூர்ந்து செயல்படும் ஒவ்வொருவரும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். நமக்கு துன்பங்களை தருகின்றவர் மேலும் கோபம் கொள்ள மாட்டார்கள். வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் தான் இவற்றை கடைபிடிப்பார்கள். காலத்தை கடந்து நின்று ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டியதற்கான வழிமுறைகளை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறைவனால் மன்னிக்கப்படும் பவரின் இரக்கத்தை பெறவும் நாம் பிறரை மன்னிக்கவும் பழிக்கு பழி வாங்காமல் இரக்கம் காட்டவும் அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருமுழுக்கின் வழியாக இயேசுவின் மறை உடலில் உறுப்பினர்களாக மாற்றம் பெற்றுள்ள நாம் அவருடைய மரணத்திலும் உயிர்ப்பிலும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ள நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவரை சார்ந்தவர்களாகவே இருக்கின்றோம். இந்த ஒன்றுப்பின் நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு அனைவரும் எல்லாவற்றிலும் இணைந்திருந்து சமுதாயத்தின் உப்பாக ஒளியாக திகழுங்கள் என்று கூறுகிறது. இன்றைய நற்செய்திக்கு வருவோம். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். துறவி ஒருவர் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அவ்வழியாக வந்த இளைஞன் ஒருவன் அவரை பார்த்து அவரை தொந்தரவு செய்யும் பொருட்டு கல்லால் அவரை அடிக்கின்றார். தன் மீது கல் விழுந்ததும் துடித்து எழுந்த துறவி தியானம் கலைந்தாலும் அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுகின்றார். அடுத்த நாளும் அந்த இளைஞன் மீண்டும் அதே இடத்திற்கு வருகின்றான். ஆனால் துறவியை அங்கே அவன் பார்க்கவில்லை. சில நாட்கள் அப்படியே போகின்றன. மீண்டும் ஒரு நாள் திடீரென துறவி அங்கே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பதை அந்த இளைஞன் பார்க்கின்றான். அன்று தான் செய்த செயலுக்கு மனம் வருந்தி துறவியிடம் சென்று, ஐயா, உங்களை நான் காயப்படுத்திவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்றார்.
துறவி அவனை பார்த்து யார் யாரை மன்னிப்பது? காயப்பட்ட மனிதனும் இங்கில்லை, காயப்படுத்திய மனிதனும் இங்கில்லை. அமைதியுடன் சமாதானமாய் போய் வா என்றார். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தே அன்றாட வாழ்க்கையில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் பிறரை மனதார மன்னிக்கவும் சொல்லி கொடுத்திருக்கிறார் நம் ஆண்டவர். நாம் செய்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட வேண்டும். நமக்கு விரோதமாக பிறர் செய்த பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். எனவே மன்னிப்பு என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பக்குவப்பட்ட மனநிலை. மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை முறை. மன்னிப்பு என்பது சொல்லில் மட்டுமல்ல, அது ஒரு செயல்பாட்டின் உச்சநிலை. மனித நேயம் கலந்த உறவுகள் மலர்ந்திட வேண்டும் என்றால் மன்னிப்பு என்ற மருந்தை இந்த உலகமே உட்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு என்றால் என்ன? மன்னிப்பு என்றால் குற்றங்களை கணக்கிடாமல் விட்டுவிடுவது, தண்டிக்காமல் விட்டுவிடுவது, அபராதத்திலிருந்து விடுதலை செய்வது, தயவு காட்டுவது, கருணை காட்டுவது, ஒப்புரவு ஆகுதல், நட்புடன் மீண்டும் ஒன்றிணைதல் என சொல்லிக்கொண்டே போகலாம். மன்னிப்பில் இரண்டு வழிகள் உண்டு. ஒன்று, கடவுள் நம்மை மன்னிப்பது. இரண்டு, நாம் பிறரை மன்னிப்பது. இரண்டாவது இல்லை என்றால் முதலாவது நடைபெறாது, மிகவும் அசாத்தியமாகும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பேதுருவின் கேள்விக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். கடவுளிடம் நாம் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அவர் அத்தனை முறையும் நம்மை மன்னிப்பது போல நாமும் அடுத்தவர்களை மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். அதாவது மன்னிப்பதற்கு அளவுகோல் இல்லை என்று அர்த்தமாகும். நாம் அடுத்தவர்களை மன்னிக்கும் பொழுதுதான் நமது செயல்பாடுகளும் வழிபாடுகளும் உண்மையான பொருள் உடையதாக இருக்கும். ஒருவர் தான் செய்த சாவான பாவம் ஒன்றுக்காக பாவ சங்கீர்த்தனம் செய்தார். ஆயினும் அவருக்கு மன திருப்தி ஏற்படவில்லை. மீண்டும் ஒருமுறை பாவ சங்கீர்த்தனம் செய்தார். அப்படியும் தன் பாவம் மன்னிக்கப்பட்ட திருப்தி அவருக்கு ஏற்படவில்லை. கடைசி முறையாக குருவிடம் சென்று, சுவாமி, நான் குறிப்பிட்ட இந்த பாவத்திற்காக கடவுளிடம் 1000 முறை மன்னிப்பு கேட்டுவிட்டேன், ஆனாலும் என் பாவம் மன்னிக்கப்பட்ட உணர்வு இன்னும் எனக்கு எழவில்லை என்றார். அதற்கு குருவானவர், தம்பி, நீ 1000 முறை மன்னிப்பு கேட்டதற்கு பதிலாக ஒரே ஒரு முறை மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் 1999 முறை பாவங்களை மன்னித்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறியிருக்க வேண்டாமா என்றார். இன்றைய நற்செய்தியிலும் கடவுள் மனிதனை மன்னிப்பதையும் மனிதன் தன்னை மன்னிக்க தயாராக இருப்பதில்லை என்பதையும் படம் பிடித்து காட்டுகிறது. 7 முறை மன்னிப்பதே அதிகம் என்று எண்ணிய பேதுருவின் கேள்விக்கு எண்ணிக்கையற்ற முறையில் மன்னிக்க வேண்டும் என்பதே இயேசுவினுடைய பதிலாக அமைகிறது. வர்மம், வைராக்கியம், கோபம், பகைவெறி இவற்றோடு நாம் இறைவன் முன் செலவழிக்கும் மணிக்கணக்கான
நேரமெல்லாம் வீணானவை. மன்னித்தால் ஒருவேளை மனிதர்களுடைய முன்னிலையில் நாம் கோழைகள் என்று பெயரெடுக்கலாம். ஆனால் கடவுள் தன்மையை பிரதிபலிக்க அழைக்கப்பட்ட நாம் இறை விருப்பத்தை நிறைவேற்ற மன்னிக்கும் மனதோடு இறைவன் பக்கம் நம் மனதை திருப்ப வேண்டும். அதற்கான வரங்களுக்காக இந்த தினத்திலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற நாம் மன்னிப்பை பிறருக்கு பரிசாக கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.